வானம் வசப்படும் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுது தெரிவதுண்டோ நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் பகுதிகள் எல்லாவற்றுக்குமே ஓர் ஒற்றுமை உண்டு அவை அனைத்துமே ஒரே பேனாவிலிருந்து உதிர்ந்த வரிகள் வரகவி என்று அழைக்கப்பட்ட ஒரு கவிஞனால் வடிக்கப்பட்ட கவிதைகள் சினிமா பாடல்களாக வந்ததால் அவை பெரும் புகழ் பெற்றன ஆனால் சினிமா நமக்கு காட்டாத இன்னும் பல அரிய கவிதைகளை தமிழ் உலகுக்கு தந்திருக்கிறார் அந்த அமரகவி அவர்தான் மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் மகாகவி பாரதியார் அவருக்கு கவிதை என்ற வானம் வசப்பட்ட கதையை தெரிந்து கொள்வோம் 1882 ஆண்டு டிசம்பர் 11 தேதி தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் எனும் ஊரில் சின்னச்சாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் பாரதியார் அவருக்கு பெற்றோரிட்ட இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பையா என்று அவரை செல்லமாக அழைத்தனர் சுப்பையாவுக்கு 5 வயதான போது தாயார் இறந்து போனார் 2 ஆண்டுகள் கழித்து தந்தையார் மறுமணம் செய்து கொண்டார் சிறு வயதிலிருந்தே மொழி மீது சுப்பையாவுக்கு மிகுந்த பற்றும் புலமையும் இருந்தது 7 வயதிலேயே அவர் கவிதைகள் எழுத தொடங்கினார் அவருக்கு 11 வயதான போது அவரது கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் வியந்து பாராட்டி அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் எட்டயபுர மன்னர் அன்றிலிருந்து அவர் பெயர் சுப்பிரமணிய பாரதி என்றானது பாரதி தமிழும் கவிதையுமாக கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்க அவரது தந்தையோ தனது மகன் தொழில்நுட்பத் துறையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்பி அவரை தமிழ் பள்ளியில் சேர்க்காமல் ஆங்கிலமும் கணிதமும் பயில்வதற்காக திருநெல்வேலிக்கு அனுப்பி வைத்தார் அங்கு சென்று கல்வி பயின்ற பாரதி படித்துக் கொண்டிருந்த போதே செல்லம்மாள் என்ற பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார் தந்தை ஆனால் பின்னாளில் இது போன்ற பால்ய விவாகத்தை வன்மையாக கண்டித்தார் பாரதி பாலருந்து மதலையர் தம்மையே கோலமாக மனத்திடை கூட்டும் இப்பாதகர்கள் இன்னும் 1000 ஆண்டு அடிமைகளாக இருந்து அழிவர் என்று சபித்தார் நல்ல நிலையில் இருந்த பாரதியின் தந்தை எட்டயபுரத்தில் பருத்தி அரவை ஆலை நிறுவ விரும்பினார் அந்த ஆலைக்காக வெளிநாட்டிலிருந்து கப்பலில் வந்து கொண்டிருந்த இயந்திரங்களும் உதிரி பாகங்களும் கடலில் மூழ்கவே அவருக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது அந்த கவலையிலிருந்து மீள முடியாமல் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போனார் அப்போது பாரதிக்கு வயது 16 தான் தந்தையின் மறைவிற்கு பிறகு பாரதியின் குடும்பத்தில் வறுமை வந்து சேர்ந்தது பிறகு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கற்றார் சமஸ்கிருத மொழியில் முதல் வகுப்பில் தேறினார் ஆங்கில கவிஞர்களான ஷெல்லி பைரன் போன்றோரின் கவிதைகளில் அவருக்கு அதிக ஈடுபாடு ஏற்பட்டது அதன் காரணமாக அவர் பின்னாளில் ஷெல்லி தாசன் என்ற புனை பெயரில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் இந்தி சமஸ்கிருதம் தவிர்த்து ஆங்கிலம் பெங்காலி கச் போன்ற மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார் பாரதி அத்தனை மொழிகளில் புலமை பெற்றிருந்ததால் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று துணிந்து சொன்னார் பாரதி தீண்டாமையை அறவே வெறுத்தவர் பாரதி அதற்கு தன்னையே முன் உதாரணமாக்கிக் கொண்டார் தீண்டாமை என்ற கொடுமைக்கு ஆளானோரிடம் அன்பு செலுத்தியதோடு அவர்களுக்கு இல்லாதது தனக்கு வேண்டியதில்லை என்று கூறி தான் அணிந்திருந்த பூநூலை அறுத்தறிந்தார் 4 ஆண்டுகள் காசியில் இருந்துவிட்டு திரும்பிய பாரதி எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார் 1903 ஆண்டு 21 வயதில் அவருடைய எழுத்துக்கள் முதன் முதலில் அச்சில் வந்தன அதற்கு அடுத்த ஆண்டு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் அதன் பின்னர் சுதேச மித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் 1905 ஆண்டு சுதந்திர வேட்கை காரணமாக அரசியலில் பிரவேசிக்க தொடங்கினார் பாரதி கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது சகோதரி நிவேதிதாவை சந்தித்த பாரதி அவரையே தனது ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் 1907 ஆண்டில் இந்தியா எனும் வார ஏட்டையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார்
அப்போது பாரதியின் கவனம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் பக்கம் திரும்பியது. சுதந்திரத்தை வலியுறுத்தும் கட்டுரைகளையும் தலையங்கங்களையும் பிரசுரித்தார். வாவூசிக்கு விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை கடுமையாக கண்டித்து கட்டுரைகள் எழுதினார். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கவனம் அவர் பக்கம் திரும்பியது. பாரதியை கைது செய்ய முனைந்தனர். அதனை அறிந்த பாரதி தன் நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் பிரெஞ்சு நாட்டின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பாண்டிச்சேரியில் சில காலம் தலைமறைவாக வாழ்ந்தார். அவ்வாறு வாழ்ந்த போதுதான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற புகழ்பெற்ற அமர கவிதைகள் பலவற்றை எழுதினார். அதோடு 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் பாரதி. பாண்டிச்சேரியில் இருந்தவாறே அவர் இந்தியா பத்திரிகை மூலம் தொடர்ந்து சுதந்திர வேட்கையை தூண்டிவிடும் கட்டுரைகளை எழுதினார். பாரதியின் குரலுக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெருகுவதை கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்தது. 1918 பாண்டிச்சேரியிலிருந்து வெளியேறிய பாரதி தமிழ்நாட்டு எல்லையில் பிரிட்டிஷ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 34 காவலில் வைக்கப்பட்ட பிறகு விடுவிக்கப்பட்டார். விடுதலையானதும் கடையம் என்னும் ஊரில் குடியேறினார் பாரதி. அங்கு வறுமையில் வாடிய அவர் தனது சிரமத்தை விவரித்து எட்டயபுரம் மன்னருக்கு கடிதம் எழுதினார். ஆனால் பாரதிக்கு எந்த உதவியும் கிட்டவில்லை. பாரதியின் மனைவி செல்லம்மாள் வீட்டின் வறுமை தெரியாமல் கணவரை பராமரித்தார். அத்தகைய மனைவி வாய்த்ததால்தான் குடும்ப கவலையே இல்லாமல் தமிழ் பணியிலும் பொது வாழ்விலும் ஈடுபட முடிந்தது பாரதியால். வறுமையில் கூட பாரதியிடம் தன்மானமும் செருக்கும் இருந்தது. பொதுவாக கொடுக்கிற கை மேலேயும் வாங்குகிற கை கீழேயும் இருக்கும். ஆனால் அந்த இலக்கணத்தையும் மாற்றினார் பாரதி. ஒருமுறை அவருடைய பணக்கார நண்பர் தட்டில் பணமும் பட்டாடையும் வைத்து அவரிடம் நீட்டினார். தட்டை உமது கையிலேயே வைத்தரும் என்று கம்பீரமாய் சொன்னபடி தமது கைகளால் அவற்றை எடுத்துக்கொண்டாராம் பாரதி. கவிராஜன் என்பதால் அத்தனை மிடுக்கு என்று கூறுகிறது ஒரு குறிப்பு. மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் வயிறு நிறைய வேண்டும் என்று விரும்பியவர் பாரதி. அதனால் வீட்டில் செல்லம்மாள் வைத்திருந்த கொஞ்சம் அரிசியையும் காகங்களுக்கு வாரி இறைத்துவிட்டு மதியம் உண்ண உணவில்லாமல் அவர் பசியோடு இருந்த நாட்களும் உண்டு. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவராயிற்றே அவர். ஒரு சமயம் நண்பர் ஒருவர் தமக்களித்த பட்டாடையை வழியில் மேலாடையின்றி அவதிப்பட்ட ஓர் ஏழைக்கு போர்த்தி மகிழ்ந்தார் பாரதி என்றும் ஒரு குறிப்பு கூறுகிறது. இப்படி தான் வறுமையில் வாடிய போது கூட மற்றவர்களுக்கு வாரி வழங்கினார் அந்த மகாகவி. ஆனால் அவரது வாழ்க்கையில் வறுமையை தந்த இயற்கை அவரது ஆயுளிலும் தாராளம் காட்ட மறுத்துவிட்டது. 1921 ஜூலை மாதம் தான் வழக்கமாக செல்லும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றார் பாரதி. எதிர்பாராவிதமாக அந்த கோவில் யானை அவரை தூக்கி எறிந்தது. அதனால் பலத்த காயமுற்று நோய்வாய்ப்பட்டார். சிறிது நாட்களில் வயிற்று கடுப்பு நோயால் அவதியுற்று அதே ஆண்டு செப்டம்பர் 11 தனது 39 வயதில் காலமானார் பாரதி. இள வயதிலேயே அவர் மாண்டது அவலம் என்றால் அதைவிட இன்னும் ஒரு சோகமான நிகழ்வை கவிராஜன் கதை என்ற தனது நூலில் குறிப்பிடுகிறார் கவிஞர் வைரமுத்து. பாரதியின் இறுதி ஊர்வலத்தில் மிகச் சிலரே கலந்து கொண்டனர். அதனை குறிப்பிடும் போது, இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கை 20 குறைவாக இருந்ததாம் தோழர்களே. மகாகவியனுக்கு மரியாதை பார்த்தீரோ? அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே என்று கூறுகிறார். தமிழ் பாரதிக்கு கிடைத்த வரம், பாரதி தமிழுக்கு கிடைத்த வரம். பாரதி குழந்தைகளுக்காக பாடினார், பெண்களின் முன்னேற்றத்துக்காக பாடினார், அறியாமை நீங்கவும் ஜாதி வெறியை சாடவும் நாடு விடுதலை பெறவும் பாடினார். அந்த தீர்க்க தரிசியின் பல கனவுகள் பலித்தன. அவர் இன்னும் அதிக காலம் வாழ்ந்திருந்தால் தமிழ் இன்னும் வளம் பெற்றிருக்கும், தமிழனும் வளம் பெற்றிருப்பான். மனித நேயமும் பெண் முன்னேற்றமும் ஜாதி ஒழிப்பும் சமத்துவமும் வறுமை ஒழிப்பும் தான் பாரதியின் வாழ்க்கை கனவுகளாயின. அந்த கனவுகள் மெய்ப்படும் என்ற தன்னம்பிக்கையை அவர் எப்போதுமே இழந்ததில்லை. நமக்கும் கூட அந்த விதி பொருந்தும். விரும்பும் இலக்கை நோக்கி நாம் தன்னம்பிக்கையோடு பயணித்தால்
விரும்பும் வானம் நமக்கு வசப்படும் என்பதுதான் பாரதியின் 39 ஆண்டு வாழ்க்கை நமக்கு சொல்லும் முக்கிய பாடம். வசப்படுவே